ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் ராபர்ட் டிக்கர்ஸோட தி லைட் ஹவுஸ். ஒரு தீ விளக்கம் லைட் ஹவுஸை பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டே அவங்க அந்த தீவில் தான் இருந்தாகணும். அந்த தீவில் இருக்க அந்த நாட்களில் அந்த ரெண்டு பேருக்கு எப்படி தான் போச்சு, கடைசியாக அந்த ரெண்டு பேரும் என்ன தான் ஆனாங்க, இதை சொல்கிற வேற லெவல் ஹாரர் படம் தான் இந்த தி லைட் ஹவுஸ். இது டைரக்டர் ராபர்ட் டிக்கர்ஸோட மூவி. இவர் இதுக்கு முன்னாடி விச்சு படமும் நம்ம சேனலில் இருக்குது. ரெண்டு படமே வேற லெவல் ஹாரர் படம். அண்ட் இதுலேயும் குறிப்பாக இந்த படம் அந்த காலத்து ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு இந்த படத்தை பிளாக் நோட் எடுத்திருப்பாங்க. சரி, இப்போ வாங்க தி லைட் ஹவுஸ்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே அந்த லைட் ஹவுஸுகள் தீவை காமிக்கிறாங்க. அந்த தீவுக்கு ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலில் ரெண்டு பேர் இறங்குறாங்க. ஒருத்தர் நம்ம ஸ்பைடர்மேன் வில்லன், அவன் தான் இருக்கிற சீஃபு. ரெண்டாவது இருக்கிறது நம்ம ராபர்ட் பாட்டின்சன், இப்போ புதுசாக கூட பேட்மேன் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் அந்த படத்தில் ஹீரோ, இவன் அவருக்கே வேலை பார்க்குறவன். இப்போ இந்த ரெண்டு பேரும் தீவுக்கு வந்துடுறாங்க. அந்த கப்பலை அவங்க இறக்கி விட்டு போயிருது. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க பெட்டில் உட்காந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பெட்டை தடவி பார்க்குறான். அந்த கேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து கிழிஞ்சு போன ஓட்டைகள் கையை விட்டு பார்க்குறான். ஒரு கடலுக்குன்னோட பொம்மை இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி தங்கியிருப்பாங்களே, அவங்க தான் விட்டுட்டு போவாங்கன்னு நான் மேலே எடுத்து வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் நைட் உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரியவர் சரக்கு அடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்து, இந்த சியர்ஸ், இன்னும் நாலு வாரம் நம்ம தீவில் தான் இருக்க போகிறோம். சியர்ஸ்னு சொல்கிறப்ப நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண முடிக்கிறான். ஏய், ஆம்பளை ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் இருக்கலாமா, அப்படின்னா தான் காரணம் இருக்குமே, ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் கேட்குறப்ப, இல்லை சார் நம்ம ரூல் புக் இருக்குல்ல, அந்த மேனுவல்லாம் குடிக்கூடாதுன்னு போட்டிருக்கு, அதான் குடிக்கலன்னு சொல்கிறப்ப, டேய் இங்கெல்லாம் யாரும் அந்த ரூல்ஸ் பார்க்க போகிறா, குடி, இங்கே இருக்காது நீயும் நடந்தான், ரூல் புக்கில் நான் சொல்கிறலாம் கேட்கணும்னு போட்டிருக்கல, அப்போ குடின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து அவர் நம்ம ஹீரோ பார்த்து சில விஷயங்கள் பேசிகிட்ருக்காரு. இந்த தீவில் மற்ற லெவலில் இருக்குல்ல, அதில் தான் நீயே பார்த்துக்கோ, அந்த லைட் ஹவுஸ் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ளே நான் மட்டும் தான் போவேன், அங்கே வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓகேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலையை பார்க்க போகிறான். இந்த லைட் ஹவுஸில் இருக்க லைட் எரிஞ்சிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு இன்ஜின் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ தான் கரையில் அள்ளி போடணும். இவன் அந்த இடத்துக்கு போனேன் அவன் காதில் இறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த மிஷினு சவுண்ட் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த லைட் ஹவுஸ்லேருந்து ஹார்ன் சவுண்ட் கொயின் கொயின் போயிட்டே இருக்கும். அதனால் கடுப்பாகி, சை போயும்போய் இந்த மாதிரி வேலை வந்து மாட்டிட்டோமே, என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஹீரோ காய்ச்சி கொஞ்சம் திட்டிகிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பெரியவர் காமிக்கிறாங்க. பார்த்தா அவர் அந்த லைட் ஹவுஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் அவர் போட்டு லைட்டையும் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் கிடச்சிட்ருக்கு. அதை பாட்டே உட்காந்துட்ருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த கடற்கரை ஓரம் நடந்து போய்ட்டுருக்கான். அப்போ அந்த கடலோட நடுவில் ஏதோ நடந்து போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ என்னென்னு பார்ப்போன்னு இவன் அந்த கடலுக்குள்ளே போகிறான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ உள்ளே மூழ்க ஆரம்பிச்சிடறான். அப்போ அவன் கண்ணுக்கு ஒரு கடல் கண்ணி தெரியுது. கத்துறப்ப இவன் கோபத்தில் நிலக்கரை விட்டு எறிகிறான். அந்த பறவையை நம்ம ஹீரோ பயமுத்திட்டு போகுது. இதெல்லாம் அந்த லைட் ஹவுஸ் சுவிட்சில் இருந்து அந்த பெரியவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ லைட் ஹவுஸை பார்க்குறான். இவன் மனசு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஏன்னா அவர் பெரியவர் வந்து உள்ளே போக சொல்லியிருப்பாரு. பட் எல்லா மனுஷனுக்கும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் செய்யணும் ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகணும்னு இருப்பான். ஒரு நாள் அவர் ஒரு ஆயில் கணத்துக்கிட்டே சொல்கிறாரு. அது பார்த்தா ஒரு பெரிய பேரல் சைஸாக இருக்கும். நம்ம ஹீரோ தூக்க முடியாமல் தூக்கிட்டு படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கான். ஒரு வழியே கரெக்டாக அந்த லைட் ஹவுஸோட உச்சி வந்துடுறான். அப்போ அந்த லைட் தெரிஞ்சுட்டு இருக்கோம் ரூமு. நான் ஏன் டச் பண்ணலாம் பார்க்குறப்ப அந்த பெரியவங்க வந்துடுறாரு. ஹே, என்னடா நீ லூசு போயிடலாடா, இவ்வளோ பெரிய கிணத்து வீட்டு வருவ, இந்த சின்னோண்டு இதுதான தேவை, போ இப்போ அந்த கிணத்து திரும்ப கீழே கொண்டு போ, கீழே கொண்டு போய் வச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ செம கடுப்பாது. ஆனால் இருந்தாலும் கோவத்தை வழி கடிக்காம நம்ம ஹீரோ பாட்டு இறங்கி போயிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோ எப்படி வேலை பார்த்தோன்னு ஒரே ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாகணும். அதாவது நம்ம ஹீரோ சம்பளம் தருவாங்க. ஸோ அதான் பொறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கீழே போகிறான். இப்போ நைட்டே ஆயிருது. ரெண்டு பக்கம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அதால் குடி போதில் நிறையா வளரிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஆட்ட கேட்டுட்ருக்கான். ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு கஷ்டம் நடந்திருக்கல, அந்த மாதிரி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வேற கஷ்டம் நடந்திருப்பாள், அவன் என்ன ஆனா, அவன் செத்து போய்ட்டு தான் கேள்விப்பட்டேன், அவனுக்கு என்ன கேட்குறப்ப அவனா, அவன் ஒரு பைத்தியக்காரன், ஏதோ அந்த தீவில் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் எத்தனை வருஷமாக அந்த தீவில் வந்து ரைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். பட் எனக்கு ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை. ஆனால் அந்த முட்டா போய் அதே நம்பாமல் பேய் இருக்குது பேருக்கு நம்பியே அவன் கடைசியாக செத்து போயிட்டான். இதான் அவன் நிலமைன்னு சொல்கிறப்ப நான் வீரம் அமைதியாக கேட்டுட்ருக்கான். அப்போ அந்தால் நம்ம வீரை பார்த்து, ஆமாம் நான் லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன், இந்த கடற்பரையை அழிச்சு வரத்துனியே அதெல்லாம் பண்ணாத, அது பேட் லக்னு சொல்கிறப்ப நம்ம சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பெரியவர், இன்னுமா அந்த பழங்காலத்துக்கடை தான் கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் ரூமர்னு சொல்கிறப்ப அவர் செம கடுப்பாயிருது. நம்ம ஹீரோ கடந்து சப்புன்னு அறிஞ்சு நான் சொல்கிறத கேட்குறதா வேலை புரியுதான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான்.
சரி எனக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வா. இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப நான் வீரே கிளம்பி போகிறான். அந்த கிளம்பி மேலே அவன் செம கடுப்பில் இருக்கான். இப்போ நைட்டு படுத்துங்களே பார்த்தா டொக்கு டொக்குன்னு சவுண்டு கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா அவர் ரூம் பக்கத்துலேயும் அந்த கடற்பறவை இருக்கும். அதை அவன் ஜன்னலே டொக்கு டொக்குன்னு தட்டிகிட்டு இருக்கு. இது வேறு நொய் நொயின்னு கத்திட்டு இருக்கு. சரி போய் தம்ம போடுன்னு சொல்லிட்டு நான் வீரே வெளியே வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் பார்த்தா லைட் ஹவுஸில் அந்த பெரியவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நேற்று நைட் அந்த பெரியவர் நிறுவனம் உட்காந்துருப்பார்ல, அதே மாதிரி இப்போவும் அந்த லைட் ஹவுஸில் நிறுவனம் உட்காந்துருக்காரு. இந்த பெருசுக்கு நைட் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்குன்னு நான் வீரை பாட்டு அவர் ரூமுக்கு போகிறான். இப்போட அடுத்த நாள் காலாவது திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிருக்கிறப்ப அந்த பெரியவர் திட்ட ஆரம்பிச்சாரு. ஏ இங்கே இப்போ ஒரு கழுக்கு இருக்குப்பாரு. இது தொடர்ந்து சொல்கிறப்ப சார் நான் ஆடு ரெண்டு வாட்டி மாவு போட்டேன் சார், அங்கே அழுக்கில் இருக்கான்னு சொல்கிறப்ப அப்போ நானே போய் சொல்கிறேன்னா. நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறது அவனோட வேலை புரியுதான்னு கேட்குறப்ப ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறதா என் வேலை, ஆனால் அதுக்குன்னு அவங்க அடிமெல்லாம் கிடையாது. எனக்குன்னு தினமும் என்னென்ன வேலை ஒதுக்கி இருக்கோ அதை என்ன பண்ண முடியும், இதனால திருப்பி பண்ண முடியும் சொல்கிறப்ப ஓ அப்படியா சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிறாரு. இதுக்கடுத்து நம்ம ஈரவும் அவன் வேலை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு, ஆனால் அதையும் கண்டுக்காமல் வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போடைய அடுத்த நாள் ஆகுது. பார்த்தது லைட் ஹவுஸ்க்கு வெள்ளை அடிக்கணும். நம்ம ஈரோ தொங்க விட்டு அவர் கைத்து பிடிச்சிட்ருக்காரு. இவன் அந்த கிழ நம்பலாமான்னு சொல்லிட்டு அந்த பெயின் அடிச்சுட்டு இருக்கான். பட் அந்த நேரம் பார்த்து கயிறு அறுந்து விழுந்துருது. ஸோ நம்ம ஈரோ மேலேருந்து கீழே டொப்புன்னு விழுந்துடுறான். கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஈரோ அதே இடத்துல தான் படுத்துருக்கான். அந்த பெரிய வந்து காப்பாற்றுவோம் அதெல்லாம் கிடையாது. அவன் மட்டும் பராக பார்த்துட்டு லைட் ஹவுஸ்லேயே தான் இருக்கான். நம்ம ஈரோ முடிச்சு பார்த்தா அவன் காலில் அந்த கடற்பறை உட்காந்துட்டு இருக்கு. அவன் ஃபேண்ட்டை ஓட்ட போட்டு அவன் காயத்தை கடிச்சிட்டு இருக்கு. இவனு கடுப்பாயி ஏய் அந்த பெருசு பண்ணுறதா தொடர்ந்து பார்த்து நீ வேறையா இங்கே இந்த போன்னு அதை துரத்தி விட்டுறான். இதுக்கப்புறம் அவன் பாட்டு ஒரு ரூமுக்கு போகிறான். பார்த்தா அந்த பெரியவர் நைட்டில் ஒரு நோட் எழுதிட்டுருப்பாரு. அது என்ன நம்ம ஹீரோட ரெக்கார்டு, இவன் தினமும் என்னென்ன வேலை பண்ணுறான் அந்த வேலை எப்படி பண்ணுறான் அதெல்லாம் எழுதி வைக்கிறது. இவர் வழக்கம் போல அந்த ரெக்கார்ட் நோட் எழுதி வச்சு அதை ஒரு லாக்கில் வச்சு பூட்டிடுறாரு. இது நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்கிட்ட நைட்டு தினமும் போல சரக்கு அடிச்சிருக்காங்க. அப்போ அந்தாலும் நம்ம ஹீரோ பார்த்து ஆமாம் நீ ஒண்டி கட்டே இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா பொண்டாட்டில் இருக்குன்னு கேட்குறப்ப ஆமாம் சார் இருந்தா, பட் அந்த வாழ்க்கை ஒன்றும் பெருசாலாம் இல்லை அதனால் பிரிஞ்சு போயிட்டேன்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறப்ப அது ஒரு பெரிய கதை சார், நான் ஒரு மரக்கடல வேலை பார்த்துட்டு இருந்தேன் பட் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி இங்கே வேலை பார்த்தா ஆயிரம் சார் சொன்னாங்க, ஒரு ஒரு மாதம் வரேன் தானே அதனால் வரேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். பட் உங்கள் தலை தாங்கன்னு சொல்கிறப்ப அவர் லைட் சிரிச்சிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து நைட் அவர் தூங்க போகிறான். பட் இருந்தாலும் அவன் மனசில் கியூரியாசிட்டி இருக்குது, நேற்று நைட் இந்த பெரிய வந்தால அதே மாதிரி பண்ணுறா பார்ப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா அதே மாதிரி அது பெருசு நிர்வாணமாக அந்த லைட் ஹவுஸ் நின்றுட்டுருக்கு. இவன் என்ன தான் பண்ணனு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த லைட் ஹவுஸில் ஆவும் சவுண்ட் கிட்டிருக்கு. ஏன்னா அந்த பெருசு மேஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அதை மேஸ்ட்ரேட் பண்ண ஸ்பெர்ம் மொதல் கொண்டும் அப்படி சொட்டு சொல்ல கீழே விழுந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம வீரம் மறந்து போயிருக்கான். அட பெருசு வயசான இடத்துல பண்ணுற வேலையா இது, இன்னும் என்ன தான் பண்ணுறது பார்ப்போன்னு இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல ட்ராகனோ பாம்போ ஏதோ நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம வீரம் பயந்து அவன் ரூமில் போய் படுத்துங்குறான். இப்போடையே கட் பண்ணால் அடுத்த நாள் காலாகுது. நம்ம வீரம் தண்ணி குடிப்போன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அடிமைப்பு இருக்கும், அதில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா தண்ணியோடு சேர்ந்து சாக்கடை கலந்து வந்திருக்கு. உடனே என்னதாச்சும் பார்ப்போன்னு சொல்லிட்டு நல்ல தண்ணி டேங்க் இருக்கும், அதை திறந்து பார்க்குறான். பார்த்தா உள்ள ஒரு கடற்பறவை செத்து போயிருக்கு. இது எங்களுக்கு வேலை இல்லை, அது தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அந்த அழுகி போன பறவை தூக்கி போட பார்க்குறான். அப்போ எப்பவுமே ஒரு பறவை வம்புழுக்கும்ல, அதே மாதிரி அந்த பறவை இன்னைக்கு அவனை போட்டு வம்புழுத்துட்டு இருக்கு. நானும் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் வம்புழுத்துட்டு இருக்கியா சாவு சாவுன்னு அதை காலை பிடிச்சி அடியே நடிக்கிறான். ஸோ அந்த கடற்பறவை அங்கேயே செத்து போயிருது. இப்போடைய கட் பண்ணால் அந்த லைட் ஹவுஸோட மேலே காமிக்கிறாங்க. பார்த்தா அதுக்கு மேலே காத்தாடுற திசைலாம் காமிச்சிட்ருக்கோம். பார்த்தா அந்த முள் அங்கிட்டேங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புயல் வரதுன்னு காமிச்சிட்ருக்காங்க. அந்தாலும் நம்ம ஈரோ பார்த்து இந்த மாதிரி அந்த முள் அங்கிட்டேங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ புயல் வர மாதிரி தெரியுது, எல்லாமே சேஃபாக எடுத்துச்சுக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ சரின்னு இருக்கான். நைட் ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணோன்னு கடலேருந்து நண்டில் எடுத்து நைட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் சமைச்சிருப்பாரு. நம்ம ஈரோ நல்லா முக்க மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த பெரியவர் நம்ம ஈரோ பார்த்து பரவாயில்லடா நம்ம 4 வாரம் தாண்டிட்டோம், நாளைக்கு நம்ம இருக்க போகிற கடைசி நாள், இதுக்கடுத்து தீ விட்டு போப்போம்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. நைட் சரக்கு அடிச்சுட்டு ரெண்டு பேரும் பாட்டு பிடிக்கிட்டு இருக்காங்க. இதான் நம்ம இருக்க போகிற கடைசி ராத்திரி, நல்லா சரக்கடி சரக்கடின்னு நல்லா மூக்கமோடு சரக்கு அடிச்சுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம செம போதில் எழுந்திருக்கிறான். சே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, சரி கடைசி நாள் வேலையை பார்த்துட்டு போகணுன்னு இவன் திரும்ப வேலையை பார்த்துட்ருக்கான். அவள் பார்த்த கடற்கரை ஓரமாக ஒரு பொண்ணை கரத்தங்கி இருக்கு. இவன் என்னென்னு போய் பார்க்க போனால் ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவன் மேலே நிறைய கடல் பாசிகளாக இருக்குது. அதெல்லாம் வேலைக்கு விட்டு பார்த்தா இவ உடம்புல செதிலாக இருக்குது. அப்போ தான் தெரியுது அது ஒரு கடல் கண்ணி. சரினு அந்த பொண்ணுக்கு உயிர் வந்து நம்ம ஈரோ பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடா. அந்த சிரிக்கிற குரல் அந்த கடற்பறவை கத்தும்ல அதே மாதிரி கீக்கின்னு இருக்கு. நாம் டிஸ்டர்ப் ஆகி பயந்தாங்க அந்த ஓடி போயிடுறான். அந்த பெரியரை பார்த்து சொல்லான்னு பார்க்குறப்ப டேய்
இன்றைக்கி வேணா வேலையை பார்க்க போனேன், இன்றைக்கி நம்ம பொட்டி பொடிக்கலாம் காலி பண்ணோம், சீக்கிரம் அவன் பொட்டி பொடிக்கலாம் எடுத்து வை, நம்ம ஊரை விட்டு போகணும்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறான். இப்போ நைட்டு கப்பல் வரும்னு இவங்க தீவிரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்றைக்குன்னு பார்த்து செம்ம மழை புயல் நடித்தனால கப்பல் அந்த இடத்துக்கு வந்திருக்காது. இதனால் திரும்ப அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அந்த பெரிய நம்ம ஹீரோ பார்த்து, சரி நமக்கான சாப்பாடெலாம் காலி ஆயிடுச்சு, பக்கத்துலேயே சில மாலுமிகள் போஷிச்சுட்டு போயிருப்பாங்க, அதை போய் எடுப்போன்னு சொல்கிறப்ப, தாத்தா ஏன் நைட்டு போட்டு உயிர் வாங்கிட்டு இருக்க, நாளைக்கு கப்பல் வரும்ல அதில் ஏறி போகணும்னு சொல்கிறப்ப, டே பைத்தியக்காரப்பையில புயலன்னு சும்மா ஒரு நாளாக வந்துட்டு போகும், கிட்டத்தட்ட மாத கணக்கில் இருக்கும், ஒரு நாளாக நாங்கள் 7 தீவிலே மாட்டிகிட்டு இருந்தோம், அப்போலாம் சாப்பிடலாம் என்ன பண்ணுறது, வா அதான் தோண்டிப்பான்னு சொல்கிறப்ப நம்ம ஏதோ தோண்டி பார்க்குறான். பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சரக்கு பாட்டில் தான் இருக்குது. சரி சோறு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப சரக்கு அடிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ விஷயத்தை நினச்சி பார்க்குறான், நம்மளோட டியூட்டி டைம் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கடுத்து இந்த கிழவன் கூட இருக்கிறதுலாம் சும்மா தான் இருக்க போகிறோம், இதுக்கடுத்தாவது நம்ம அனுமத்தை கக்க ஆரம்பிப்போன்னு அந்த கிழவனை குறிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நான் வாழ்க்கையில் ஒருத்தனை பார்த்தேன், அவனை மாதிரி மோசமான ஒருத்தனை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை, கிழட்டு பையன் என்னை என்னமோ ஆளா வாங்குறான் தெரியுமா, அவனை நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிழவனை இன்டெரக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நண்டு குழம்பு வச்சு கொடுத்தான், சாமி அதெல்லாம் சாப்பிடவே முடியல, அவ்வளோ கேவலமாக சொல்கிறப்ப அவருக்கு நல்லாவே புரியுது நம்மளாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவை பார்த்து, ஏண்டா அன்னைக்கு அந்த நண்டு குழம்பு மூக்கு மட்டும் தின்னுட்டு இப்போ நல்லா தான் சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட சாரி கேளு, நான் சீஃப் சொல்கிறல்ல சாரி கேளுன்னு சொல்கிறப்ப, அட போடா பெருசு நீ சொல்கிறது ஏன்டா கேட்கணும்னு நான் மீது தனாவோட பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஒரு கடுப்பாகி ஏதோ சாவலை விட்டுட்டு இருக்காரு, கடலில் இருக்கிற ராஜாவே எனக்குள்ளே இறங்கி வரும், இவனை ஏதாவது பண்ணுங்கன்னு இவரோ சாவலை விட்டுட்டு இருக்கான். இதை பார்க்க நம்ம ஹீரோவும், ஓ குரலி வித்தியா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு படுத்துங்கிறான். இப்போடைய கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆகுது. நம்ம ஹீரோக்கு வந்ததுலேருந்து லைட் ஹவுஸ் மேலே போகணும்னு ஆசையாக இருக்கும், சரி இன்றைக்காவது போகணுன்னு அவன் மேலே ஏறுறான். பார்த்தா அந்த லைட் ஹவுஸ் ரூமோட சாவி பூட்டி இருக்குது, இது அந்த பெருசுக்கிட்டு தான் இருக்கும், சரி அவன் பார்க்க போவேன்னு இவன் அந்த பெருசாக ரூமுக்கு போகிறான். அப்போ அந்த லாக்கரில் இவனை பார்த்து ரெக்கார்டெலாம் இருக்கும்ல, சரி அதை எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இவன் அதை உடச்சி பார்க்குறான். பார்த்தா உள்ளே அந்த நோட் புக்கே காணும், சரி அந்த பெருசு பக்கத்தில் சாவி இருக்குது, அதை எடுத்து லைட் ஹவுஸ் ரூமுக்காவது போவேன்னு இவன் அந்த பெருசு பக்கத்தில் போகிறான். பட் இவன் அந்த பெருசு மேலே செம கடுப்பாக இருக்கான், பெருசாக அவனை கொன்னா என்ன சாவடிப்போன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த பெருசு கழுத்துக்கிட்டு போகிறான். திடீர்னு பார்த்தா அந்த பெருசு முடிச்சிருது, சிவனு கத்தி எடுத்து மறந்து வச்சுக்கிறான். இல்லை சார் ரொம்ப லேட்டாகிருச்சு, அதை எடுப்பதை கேட்குறப்ப, அட போட சின்ன பயில எனக்கெல்லாம் தெரியும்டா, நான் எப்போ இருக்கணுமே இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இரவு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான், இதுக்கிட்ட தொடர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோக்கு ஒரு விரக்தி இருக்குது, சரி அவங்ககிட்ட ஒரு கடற்கண்ணி பொம்மை இருக்குல்ல அதை வச்சு தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை விட தடவி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொம்மை தடவை தடவை இவனுக்கு அந்த கடற்கண்ணி ஞாபகம் வருது, அது கூட இருந்து செக்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும், அதை நினச்சி நினச்சி நம்ம ஹீரோ மேஷர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அது போக நம்ம ஹீரோக்கு சில விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு. பார்த்தா யாரோ ஒருத்தன் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கான், பட் நம்ம ஹீரோ காப்பாற்றாமல் அவனுடைய உரமாக காமிக்கிறாங்க. அடுத்த விஷயம்ல நம்ம ஹீரோ எப்பயும் கால் நண்டு பிடிப்போம்ல, அதே மாதிரி ஒரு வாட்டி கூடியை போட்டு நண்டு பிடிச்சிருப்பான். அப்போ அந்த கூடிக்கல் நண்டு வராமல் ஒரு நபரோட தலை வந்திருக்கும், அதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து ஓடி போயிருப்பான். இந்த மாதிரி விஷயம்லாம் வரப்ப அவன் மேஷர் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வரான். இப்போ நைட் ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, முதலாலாம் எலியும் பூன மாதிரி இருந்தவங்க இப்போலாம் அண்ணந்தமை மாதிரி ஆடிட்டு இருக்காங்க, நைட்டில் சரக்கு போட்டு நாட்டு நாடு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ மனசில் ஏதோ ஒரு குற்றுணர்ச்சிருக்கு, அதை அந்த பெருகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என் பேர் இதுவே கிடையாது, என்னோட பேர் டாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நானும் வேலை பார்த்துருந்தோம், ஒரு நாள் நாங்களாம் போட்டில் போகிறப்ப அவன் அந்த போட்டில் தவறு கீழே வந்துட்டான், நான் நினச்சி தான் என் ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்கலாம், பட் நான் என் ஃப்ரெண்டை என் காப்பாற்றலை, அது என்ன வரையும் எனக்கு தெரியலன்னு நான் மீறி புலம்பிகிட்டு இருக்கான். அண்ட் அவனோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன், இது என் குற்றுணர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பேர்ட்டு பேசிகிட்டு இருக்கான். அவர் அது கண்டுக்காமல் நைட்டு படுத்துங்கிறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது, என்னென்னு பார்க்க போவேன்னு இவன் சவுண்டு நோக்கி போயிட்டே இருக்கான். பார்த்தா அந்த சவுண்டு அந்த லைட் ஹவுஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. அங்கே போய் பார்த்தா ஒரு ஆள் கீழே படுத்திருக்காரு, யாருன்னு பார்த்தா இவனை மாதிரி ஒரு ஆள் கீழே படுத்திருக்காரு. நம்ம ஹீரோ ஒன்றும் புரியாமல் திரும்பி பார்க்குறான், பின்னாந்து ஒரு லைட் வெளிச்சம் வருது, என்னென்னு பார்த்தா அந்த பெரியவர் எந்த ட்ரெஸ்ஸும் படம் நூடு நின்றுட்டுருக்காரு, அவர் கண்ணிலேருந்து லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு ஒளி மாதிரி வந்துட்டுருக்கு. இதை பார்த்து ஒன்றுமே புரியாத நம்ம ஹீரோ, அட போங்கடா இதுக்கு மேலே தீவிரம் தான் பைத்தம் தான் பிடிக்கும், நான் இங்கேருந்து போகிறேன்னு எமர்ஜென்சிக்காக ஒரு போட்டு இருக்கும், புயல் அடித்தாலும் போகணும்னு சொல்லிட்டு இவன் அந்த போட்டு எடுத்துகிட்டு போக பார்க்குறான். அப்போ அந்த பெரியவன் பின்னாடியே வந்து கையில் ஒரு கோடை வச்சுருக்கான், ஏண்டா என்னை விட்டு போட நான் பார்க்குற சாவிடன்னு சொல்லி அந்த போட்டை உடைக்க ஆரம்பிச்சிடான். நாம இருந்து அவனுக்கு பைத்து முடிச்சிச்சுன்னு அவன் தீவில் ஓடிட்டே இருக்கான். பார்த்து அந்த பெருசு விடாமல் பின்னாடியே துரத்திட்டுருக்கு. நாம இருந்து பயந்து அவன் ரூமுக்கு போகிறான். அங்கேயும் அந்த பெருசு வரப்ப என் பெருசு என்னை விட்டுரு, நான் உன ஒன்றும் பண்ணல, என்னை விட்டு துரத்துறேன் கேட்குறப்ப என்னடா விட்டு போக பார்த்த, அதான் உன்னை கொலை பண்ண பார்க்குன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீ மட்டும் பெரிய யோக்கியனா, எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும்,
தினமும் நைட்டு அந்த லைட் ஹவுஸ்ல போய் மேஷ் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது போனால் அன்னைக்கு நண்டு பிடிக்க ஒரு இது போட்டேன், அதுக்குள்ளே ஒரு நபரோட தலை வந்துச்சு. அது யார் தெரியுமா? உன் கூட இதுக்கு கூட ஆக்சிடென்ட் இருந்தவன். ஸோ அப்போ நீ தான் அவனை கொலை பண்ணியிருக்கணும். பட் வெளியே போய் அவனை பேய பார்த்து பயன் சேர்த்து போயிட்டான். இப்படி ஏமாத்திட்டு இருக்க நான் சொல்கிறது கரெக்டாக கேட்குறப்ப, ஆமாம் நீ மட்டும் பெரிய யோகியனா? இன்னொருத்தனை சாவடிச்சு அவன் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க. அது போக அன்றைக்கி நான் தூங்கிட்டு நினச்சியா? நீ கழுத்தை கத்திச்சு கொலை பண்ண பார்த்தில்ல, அதுவரையும் எனக்கு ஞாபகம்னு சொல்கிறப்ப நான் மீற பயந்து போயிடுறான். வரியா நீ சொல்லுவோம் நானும் சொல்கிறோம், யார் சொல்கிறத கேட்பாங்கன்னு சொல்கிறப்ப சாரி சார் மன்னிச்சுங்க தெரியாமல் பேசுன்னு சொல்கிறப்ப அவர் அப்படியே விட்டுறாரு. இப்போ நைட் சரக்குலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவங்கள்ட்ட சரக்கு பாட்டில் காலியாகுது. என்ன பண்ணு பார்த்துட்டு இவங்க பெயிண்ட் அடிக்கிறது வார்னிஷ்லாம் கொண்டு வந்துருப்பாங்களே, அந்த வார்னிஷ் டர்பட்டைலாம் கலந்து இவங்களாம் புது சரக்கு ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு நைட்டு மட்டை ஏறாங்க. அன்றைக்குன்னு பார்த்து செம்மையாக மழை புயல் நடிச்சிட்ருக்கு. கடற்கரையில் தண்ணிலாம் இவங்க வீட்டுக்குள்ளே பூந்துட்டுருக்கு. பட் அதை பார்த்து அவங்களுக்கு கவலையே கிடையாது, நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஒன்றுக்கு இருக்கிறதுலேருந்து வாழ்ந்துருக்க வரைக்கும் எல்லாத்தையும் அங்கேயே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ காலையில் எழுந்து பார்க்குறான். அப்போ தண்ணியில் ஒரு நோட்டு மறந்து வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ பற்றி எழுதி வச்சுருப்பாங்களே அந்த ரெக்கார்ட் நோட்டு, அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ செம கடுப்பாது, நம்ம ஹீரோ ஒரு வேலையும் பண்ணவே இல்லை, அவர் வேஸ்ட்டு. இந்த தீவுல எல்லா வேலையுமே நான் தான் பார்த்தேன், அவனுக்குலாம் சாம்பளமே கொடுக்காதீங்க, இந்த மாதிரி பெருசு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாகி அந்த பெருசு எழுப்பிட்டுருக்கான். இவ பெரியவா என்னை எவ்வளோ வேலை வாங்கினேன், ஒரு ஒரு வேலையும் ஒன்றுக்கு ரெண்டு நான் பார்த்துட்டு இருந்தேன், பட் என்னையை பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்யலைங்கிற, அது போக எனக்கு சாம்பளமே தராதிங்கன்னு எழுதி வச்சிருக்க, என்னை பார்த்து எப்படியோ தெரியும் கேட்குறப்ப அந்த பெருசு சிரிச்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ அவரை பார்த்து சரி எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்க அதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், எனக்கு அந்த லைட் ஹவுஸ் பார்க்கணும் ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் ஒரே வாட்டி நான் கூட்டி போறியா, ஏன்னா ஒரே வாட்டி காட்டுன்னு நம்ம பேரை கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவர் சிரிச்சு யூ ஃபக்கிங் பாஸ்டர்ட், நீ எல்லாம் நாயிடா, நீ என்கிட்ட வேலை பார்க்குற அடிமனாய், உனக்கெல்லாம் அங்கே போக தகுதியிலன்னு இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவன் கடுப்பாயி நாயா என்னை பார்த்தா நாயின்னு சொன்னேன்னு அவரை போட்டு அடியே நடிக்கிறான். பார்த்து திடீர்னு அவரோட உருவம் செத்து போன ஃப்ரெண்டு உருவம் மாறிடுது. நம்ம பேர் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த உருவம் ஒரு கடற்கண்ணியாக மாறிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் ஆடி அந்த கடற்கண்ணியோட செக்ஸ் வச்சு மாதிரிலாம் கனவு கொண்டிருப்பால, அதனால் அந்த கடற்கரை மேலே உட்காந்துட்டு திரும்ப செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்து திடீர்னு அவன் கழுத்தது நெரிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து கீழே படுத்தது கடற்கண்ணி கிடையாது, திரும்ப அந்த கிழவன் தான். அந்த கிழ உடம்புலாம் ஆக்டோபஸ் மாதிரி என்னென்னமோ இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்து அவர் மூஞ்சு மூஞ்சு குத்திட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஆள் திரும்ப பழைய மாதிரி மாறுறாரு. என்னையை பார்த்தா நாயின்னு சொன்னேன், வாடா உன்னை நாய் மாதிரி ஆக்குறேன்னு அந்த ஆள் கழுத்தை கட்டி போட்டு வா 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 வான்னு சொல்லிட்டு ஒரு நாய் மாதிரி எழுந்துட்டு போயிட்டுருக்கான். அந்த ஆள் நாய் மாதிரி அவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. அப்புறம் இடத்துல குளியை தூண்டி உள்ளே போய் படு, உனக்கு பதுங்க போகிறேன்னு அந்த ஆள் போட்டு அடியே நடிக்கிறான். அந்த ஆள் குளிக்கில் படுத்துட்டு ஏதோ முணங்கிட்டுருக்காரு. பார்த்தா ஸ்டார்டிங்கில் நம்ம ஏறி சாபம் கொடுத்துருப்பார்ல, அதே மாதிரி அதே சாபத்தை ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம இவ பெருசு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ உன்னை பதக்கி போகிறேன்னு நம்ம ஹீரோ புதைச்சிட்றான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஐயோ அந்த லைட் ஹவுஸ் சாவி அந்த கிழங்கு தானே இருக்குது, அது எடுப்போன்னு திரும்ப அந்த குழியை தோன்றான். அந்த பணத்தை தான் சாவி மட்டும் எடுத்துகிட்டு இவன் வேகமாக லைட் ஹவுஸ் போயிட்டுருக்கான். பார்த்தா பின்னாடியே அந்த பெருசு எழுந்து வந்து நம்ம ஹீரோ நெஞ்சிலே கோடர் எடுத்து அடிச்சிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாகி அந்த கோடர் எடுத்து அந்த கிழனை வெட்டு வெட்டு நடிக்கிட்டுருக்கான். கை தனியாக கால் தனியான பீஸ் பீஸாக வெட்டிட்டு இவன் ஒரு வேளை அந்த லைட் ஹவுஸ் ஏறுறான். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஒளியை பார்க்குறான். அந்த ஒளியை பார்க்குறப்ப அவன் மனசுக்குள்ள அவ்வளோ ஹாப்பி, அதை தொட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். பார்த்த லைட் ஹவுஸ்லேருந்து நம்ம ஏர் தொப்புணிக்கல் வந்துடுறான். இப்போடைய கட் பண்ணால் நம்ம ஏர் நிறுவனமாக படுத்திருக்கான். அவன் உடம்புல அவ்வளோ காயமாக இருக்குது. அவன் வயிற்று நிறைய கடற்பறையில் உட்காந்துட்டு அவன் குடலை கிளி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இதோட தி லைட் ஹவுஸுங்கிற இந்த படம் முடியுது. இந்த படம் பார்த்த நிறைய பேருக்கு இந்த படத்தில் தான் சொல்ல வரங்க, இந்த ரெண்டு பேர் பைத்தியக்காரங்களா, எனக்கு என்னதான் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். சீதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக தான் பார்க்குறேன். நம்ம ஹீரோ தீவு குறக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டோடு வந்திருக்கான். அவன் கண்ணு முன்னாடியே தான் அவன் ஃப்ரெண்டு செத்து போயிருக்கான். ஸோ ஃப்ரெண்டு சாவடிச்சு குற்றம் உணர்ச்சி நம்ம ஹீரோ மனசு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த குற்றம் உணர்ச்சியோட தான் இவன் தீவுக்கு வந்திருப்பான். பட் அந்த தீவு அவனை இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே உள்ளாக்குது. ஏன்னா அந்த பெருசு அவனை துணத்தன வேலை வாங்கிட்டே இருக்கு. அண்ட் அது போக அங்கே ஒரு இன்ஜின் சவுண்டு, அங்கே கத்துற கடல் காகமோட சவுண்டு எல்லாம் சேர்ந்து இவனோட சைக்காலஜிக்கலாக பாதிப்படை வைக்குது. அது போக எப்பயுமே ஒரு மனசு தனிமையில் இருந்தால் அவன் மனசு என்ன நினைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீரோ மனசு நிறைய விஷயங்கள் நினைக்க ஆரம்பிச்சு. இந்த பெருசு மட்டும் தினமும் அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போகுது. அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போய் என்னவோ பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்க்கணுன்னு நம்ம ஹீரோ மனசோ க்யூரியாசிட்டி வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி தான் அவன் பார்க்க போகிறான். பார்த்தா அந்த பெருசு உள்ளே மேஷ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இவன் கண்ணுக்கு அங்கே தான் ஆக்டோபஸ்லாம் போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த சீனை தான் லாஸ்ட் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த பெரியவை போட்டு அழிய நடிச்சிருப்பான். திடீர்னு அந்த பெரியவை ஒரு ஆக்டோபஸ் மாறியிருப்பார். நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி
யோசிப்பாரு. இதெல்லாமே நம்ம ஹீரோவோட ஒரு இமேஜினேஷன் தான். இந்த பெர்சனை தொல்லை பண்ணுது, இதை கொள்றதுக்கெல்லாம் பண்ணணும்னு நாம நினைச்சு நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அவன் மனசுக்கு ரெண்டு உருவம் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஒன்று செத்து போன அவன் ஃப்ரெண்டு, அண்ட் கடற்கரை ஓரம் ஒதுங்கிட்டு இருந்த ஒரு கடற்கண்ணி. இந்த கடற்கண்ணி மேபி நம்ம ஹீரோட ஒய்ஃபை கூட வந்திருக்கலாம். இவங்க கூட நான் ஒரு பூனை கல்யாணம் பண்ணேன், பட் அந்த வாழ்க்கை நீடிக்கலாம் புரிஞ்சுப்பட சொல்லுவாங்கல்ல, ஸோ ஒய்ஃபை கூட அந்த மாதிரி கடற்கரை நினச்சிருக்கலாம். அப்போ தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ விஷயத்தை பார்க்குறான். நண்டு பிடிக்க போகிறப்ப இதுக்கு முன்னாடி அந்த அஸ்டன் செத்து போய் கிடப்பான். அதை பார்த்து நம்ம இருக்கு இன்னும் அதிகமாயிருச்சு. அப்போ அந்த பெருசு கூட இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்மளும் இந்த மாதிரி கொண்டாலும் கொண்டுறோம், அதுக்குள்ள நம்ம அந்த பெருசை கொள்ளுவோன்னு இவன் அந்த பெருசை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் நினச்ச மாதிரி ஒரு வழியை கடைசி அந்த லைட் ஹவுஸும் போயிட்டான். ஒரு சில தடவை தட்டி தவறி இவன் லைட் ஹவுஸ்லேருந்து கீழே வந்துட்டான். ஸோ அப்போ அந்த பறவைகளும் ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு அவன் குடலை ஊறி சாப்பிட்டுட்டு இருக்கு. இதுதான் இந்த லைட் ஹவுஸை பற்றி நான் புரிஞ்சுட்டது. ஸோ உங்களுக்கு மேபி இது ஒரு ஹாரர் படமாவோ இல்லை ஒரு பேய் படமோ தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எனக்கு இந்த படம் புரிஞ்சது இந்த விதத்தில் தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த படம் வேறு மாதிரி புரிஞ்சிருந்தா அதை மறக்காம கீழே கவனம் பண்ணுங்க, நானும் படி செஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்போன் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான விடுதலை. பாய் கைஸ்.